வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து சிஓஏல யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 1 யூனிட் 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது வின்வேர்ட் அண்ட் ரைட்டர். ஸோ வின்வேர்ட் அண்ட் ரைட்டர் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ்குள்ளே இருக்க வின்வேர்ட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான். இப்போ வின்வேர்ட்னா ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் போட்டு நீங்கள் வின்வேர்ட் என்டர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வின்வேர்ட் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி ப்ரீஃபான ஒரு கிளாஸ் தான் வந்து வின்வேர்ட். ஸோ இதுக்கு பேர் வேர்ட் சொல்லுவோம், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட இது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தா ரைட்டர் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரைட்டர் அப்படின்றது ரொம்ப ஓப்பன் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அதுதான் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும், அதுக்குள்ளே ரைட்டர். இதுவும் ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான், வேர்டும் ரைட்டரும் சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. உங்களை எக்ஸாமில் வந்து ஏதாவது வேர்டை பற்றி கொஷின் கேட்குறாங்க, இல்லை ரைட்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் ஃபில் பண்ணாதீங்க. வேர்டில் என்ன கொஷின், நீங்கள் ஆல்ரெடி வேர்டு எதாவது படிச்சுட்டிங்கன்னா ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணீங்களோ அதுதான். நீங்கள் போனால் உங்களுக்கு இது மாதிரி வரும். இதில் நமக்கு என்ன வேணுமோ, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வேணும்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வேர்டு, ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பிக் பண்ணுறோம். ஸோ இதுதான் வேர்ட். அங்கே நம்ம படிக்கும்போது ஸோ பேப்பர் சைஸ் வைக்கிறது, ஓகே, க்ளோஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்குது. என்னென்னா மெனு பேஸில் இருக்கும், இது எல்லாமே மெனு பேஸில் இருக்கும். இப்போ வின்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கு, ஓப்பன் பண்ணி காமிச்சேன். பட் வின்வேர்ட் பார்த்தா இங்கே வந்து மெனு பேஸில் இருக்காமல் ஐகான் பேஸில் இருக்கும். இப்போ ஒரு இன்சர்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஐகான் பேஸில் இருக்கும். அதுவே நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸில் போயிட்டு ரைட்டரில் போயிட்டு இன்சர்ட்னு ஒரு மெனு இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கு ஒரு மெயின் டிஃபரெண்ட் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்டாலே எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கன்ஃபியூஸ் பண்ணிதில்ல. இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், மெயின் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாக நெட்டில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இதை மாடிஃபை பண்ண நினச்சாலும் மாடிஃபை பண்ணி முடியும். இந்தியாவில் இருக்க 22 லாங்குவேஜ்லேயும் இது இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக வந்து லாங்குவேஜ் அது மாதிரி மாற்றிக்க முடியும். இதே காசு கொடுத்துலாம் வாங்கலாம், இது ஃப்ரீயான சாஃப்ட்வேர், நெட்லேருந்து டெவலப் பண்ணிக்கலாம். அது மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்றது ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது, அது பெய்ட் சாஃப்ட்வேர், ஓகேவா? அதை மாடிஃபைலாம் பண்ண முடியாது, அது ஓப்பன் சோர்ஸ்லாம் கிடையாது. இது ஓப்பன் சோர்ஸ். சோர்ஸ் மீன்ஸ் என்னன்னா அந்த ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராமே நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது பார்த்தா ஓப்பன் சோர்ஸ் சொல்லுவோம், ஓகேவா? அப்போ எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வர ஒரு ப்ரோக்ராமு, அது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். பட் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றது ஃப்ரீயாகவே நம்ம நெட்லேருந்து கிடைக்கும், ஓகேவா? நீங்கள் விண்டோஸ் லினக்ஸ் லோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆஃபீஸ் இன்பில்டாக வந்துடும். பட் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னா இன்பில்டாக வராது. நீங்கள் விண்டோஸ் லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் தனியாக நீங்கள் காசு கொடுத்து லோட் பண்ணால் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அது மாதிரி தனியாகலாம் கிடையாது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்பில்டாகவே உங்களுக்கு இந்த ஓப்பன் ஆஃபீஸும் சேர்ந்தே வந்துடும், ஓகேவா? இது விண்டோஸில் கூட நீங்கள் லோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் அதனோட டிஃப்ரெண்ட்டு. இதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இப்போ கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ரைட்டருக்கு உங்களுக்கு சப்போஸ் ரைட்டருக்கும் வேர்டுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் கேட்டாங்கன்னா ரைட்டர் வேர்டும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான். ரெண்டுமே டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு லெட்டர் அடிக்கிறதுக்காக டாக்குமெண்ட் கிரியேட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் வந்து இது வந்து அட்வான்ஸ் பார்த்தோம்னா வேர்டு உங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து வேர்டில் இருக்கும், ஒரு சில அட்வான்டேஜஸ் இது ரைட்டர் இருக்கும். பட் ரைட்டர் வந்து 22 லாங்குவேஜில் இந்தியன் இருக்க எல்லா லாங்குவேஜிலும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே டைமில் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக அதில் இருக்க ஆப்ஷனாக நம்மளால் அந்த கோட்ஸை நம்ம சோர்ஸ் கோடை மாற்றி நமக்கு அதாவது மாதிரி மாற்றிக்க முடியும். பட் வின்வேர்டில் அதில் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இது அதுங்களுக்கு காசு குத்து வாங்கணும், இது ஃப்ரீயாகவே நெட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்பில்டாகவே வந்துடும். அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது அதில் அந்த ரைட்டர் அது ஓப்பன் ஆஃபீஸ்ன்றது ஃபுல்லாக வந்துடும். பட் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படி வராது, நம்ம தனியாக மறுபடியும் லோட் பண்ணணும். ஸோ ஓகே, அப்போ எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ்னு இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸ்னால் மைக்ரோசாஃப்ட், அதை பில்கஸோட கம்பெனி தான் அமெரிக்காவில் இருக்குது. அவரோட கம்பெனி தான் இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர், அது எம்எஸ் வேர்ட். அடுத்து ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றது இது ஓப்பன் சோர்ஸ் கோடு. ஸோ இது வந்து நெட்டில் யார் வேணால் இது யூஸ் பண்ணலாம். அது வந்து ரைட்டர். இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான் படுது. மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரைட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, எம்எஸ் ஆஃப்டி வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னா அது பெய்ட் சாஃப்ட்வேர், இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வேர்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதை பார்ப்போம். ஜஸ்ட் வேர்டில் போனீங்கன்னா ஒர்க்கிங் வித் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறதுனா ஒரு பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணுறது, நம்ம தேவையான பிக்சரை டெலிட் பண்ணுறது, கட்டு காப்பி பேஸ்ட்டு அண்டு ஃபைண்டு ரீப்ளேஸ், ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு சிம்பிளாக ஒரு 1 ஹவரில் படிக்க வேண்டிய விஷயம் தான். இது எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு கவர் ஆகிடும், ஓகேவா? அப்புறம் டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் இன் இம்போர்ட் கேட்பாங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னா இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அது வந்து PDF-ஆக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அப்போ அது பேர் எக்ஸ்போர்ட் சொல்லுவோம். அதாவது நம்ம எதில் பண்ண ஃபார்மெட்டு,
நம்ம வந்து வேர்டில் பண்ணியிருக்கோம், அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் அது பெரிய எக்ஸ்போர்ட் சொல்லுவோம். அதே இம்போர்ட் அப்படின்னா என்னன்னா, ஆனால் இம்போர்ட் ஆப்ஷன் இல்லை கிடையாது. இம்போர்ட் மீன்ஸ் என்னன்னா, நம்ம பிடிஎஃப்ல பண்ணி வச்சிருக்கிறத வேர்டாக கன்வெர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் இம்போர்ட் சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்றத ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம். இம்போர்ட் அப்படின்னா ஒரே வேறு வேறு டாக்குமெண்ட் ஃபைல், ஆக்சுவலாக ரெண்டு ஃபைல் வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா இம்போர்ட் பண்ணி ஒரு ஃபைலாக மாற்றிக்க முடியும். அதனால் வந்து பண்ண முடியும். டைரெக்டாக பிடிஎஃப் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது. ஒன்றும் இமேஜஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது பிடிஎஃப் டெக்ஸ்ட்டாக டைரெக்டாக இன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம், டைரெக்டாக அதை பிடிஎஃபாக மாற்ற முடியும். ஸோ வாட் இஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கேட்டிருக்காங்க. இம்போர்ட் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண ஃபைலை ஒரு ஒரு ஃபார்மெட்லேருந்து வேறு ஒரு ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான், ஓகேவா? அப்புறம் வந்து சென்டிங் மெயில் டு அதர்ஸ். ஸோ வந்து ஒரே டாக்குமெண்ட் வந்து நிறைய பேருக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அனுப்புறது, மெயில் மெர்ஜி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்காக தான் இந்த சென்டிங் ஃபைல் டு அதர்ஸ், ஓகே? ஸோ ஓகே, இது சென்டிங் ஃபைல் டு அதர்ஸ் அதர்ஸ்னால் இப்போ அதர் ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதான். அப்புறம் வந்து யூஸிங் டூல் பார்ஸ், என்ன டூல் பார்ஸ் தான் இருக்குது, இதான் டூல் பார்ஸ். நீங்கள் போய் பார்த்தா இங்கே இருக்கு பாருங்கள், இதெல்லாம் டூல் பார்ஸ், ஓகேவா? இதெல்லாம் டூல் பார்ஸ் சொல்லுவோம். என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், உங்களுக்கு தெரிஞ்சது டூல் பார்ஸ் இருக்கு. பட் எக்ஸாக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு யாரும் தெரியும், ஓகே? அப்புறம் வந்து ஃபார்மெட்டிங், ஃபாண்ட்டோட கலர் மாற்றுறது, ஸ்டைல் மாற்றுறது, ஃபோல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ எல்லாமே சிம்பிள் தான். இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் தெரியணும் உங்களுக்கு. போல்டுனா கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் அண்டர்லைனா கண்ட்ரோல் யூ, அப்புறம் வந்து இட்டாலிக்னா கண்ட்ரோல் ஐ, இது மாதிரி எல்லா பேசிக் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஏ டு இசட் ஷார்ட்கட் தெரியணும். அப்போ லைன் ஸ்பேசிங் எப்படி வருது, புல்லட்டிங் நம்பரிங் எப்படி தருது, பார் எப்படி தருது, இதெல்லாமே இதில் வருது. ஃபார்மெட்டிங் டாக்குமெண்ட், ஒரு ஃபார்மெட்டிங் டாக்குமெண்ட்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி ஃபார்மெட் பண்ணுறது, இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறது வந்து நமக்கு தேவையான வித் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவோன்னு பார்க்கறது. அது எப்படிலாம் லுக் கொடுக்கலாம், அந்த லுக்கிங் கொடுக்குறத, கலர் கொடுக்குறது, பார்டர் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து லுக்கிங் கொடுக்குறது, ஓகேவா? அது பேஜ் லேவுட், அந்த பேஜுக்கான மார்ஜின் செட் பண்ணுறது. அந்த பேஜ் லேவுட் பார்த்தா டூ டைப் ஆஃப் பேஜ் லேவுட் இருக்குது. ஒன்று வந்து லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரைட். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது, அந்த பேஜுக்கான பார்டர், ஹெட்டர் ஃபுட்டர் செட் பண்ணுறது. ஸோ ஹெட்டர் ஃபுட்டர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க நிறைய டைம் கொஸ்டின். ஹெட்டர்னா பேஜ் ஆஃப் டாப்பில் ஒரு பேஜில் செட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜிலும் வரும், அதை ஹெட்டர். ஃபுட்டர்னா பாட்டம் ஆஃப் பேஜ். அப்புறம் ஹெட் நோட் அண்ட் ஃபுட் நோட். ஃபுட் நோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு செக்ஷன் முடியும் போது நம்ம அது கீழே வந்து ஒரு ஃபுட் நோட் கொடுத்துக்கலாம். அதே ஹெட் நோட் அப்படின்றது அந்த சப்ஜெக்டே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, அந்த புக்கே முடிக்கிறோம் அப்படின்னா ஹெட் நோட் சொல்லுவோம். ஸோ பேசிக் ஷார்ட் கட் இதில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ மேனுவல் பிரேக் பண்ணுறது எப்படி, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு, ஒரு பேஜ் இருக்குன்னா அடுத்த பேஜ்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகும், பேஜ் பேஜ் பிரேக் சொல்லுவோம், அது மேனுவல் பிரேக் பண்ணுறது. ஸோ கண்ட்ரோல் என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ இந்த செக்ஷனில் உங்களுக்கு பேசிக்காக வேர்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்துடும். இதுக்கான கிளாஸஸ் ஃபுல்லாகவே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, கிளாஸஸ் நம்ம தனியாகவே ஒரு ஃப்ரீயாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே எல்லாமே கற்றுக்கலாம் அதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ ஃபுல் டெப்த் நாலேஜ் வேணால் நீங்கள் ஃபுல் கிளாஸஸ் வாங்கி பார்த்தா தான் ஃபுல் டெப்த் நாலேஜ் கிடைக்கும், ஓகே? அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டேபிளை வந்து இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, மெர்ஜி பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ ஒரு ரெண்டு ஒரு டேபிள் போட்டுனா டேபிள்னா இப்போ மெர்ஜினானா தான் ரெண்டு செல்லை ஒன்றா ஆக்கிறது மெர்ஜி. ஸோ ஒரு செல்லை ரெண்டாக ஆக்கிறது ஸ்ப்ளிட்டு. அப்புறம் ஷார்ட் பண்ணுறது, ஷார்ட்னானது அந்த நேம் வைஸை நம்ம அந்த டேபிள் வந்து அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்க்கும். அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லை, இல்லை சம் பண்ண ஒரு சில குட்டி குட்டி ஃபார்முலாம் இப்போ எக்ஸல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ராயிங்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணுறது எப்படி, கிளிப் ஆர்ட்ஸ் என்ன எப்படி என்ட்ரு பண்ணுறது, பிக்சர் எப்படி உள்ளே கொண்டு வருது, அது எல்லாமே பார்ப்போம். அடுத்து கம்பைலேஷன், வேர்ட் கம்பைலேஷனாக ரெண்டு ரெண்டு டாக்குமெண்ட் ஒன்றா அடித்து அதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸ்பெல் செக் பண்ணலாம், மெயில் மெர்ஜி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அது ஆப்ஷன்ஸு. இதை பற்றி கண்டிப்பாக ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, என்ன டூல்ஸ் இருக்குன்னு தெரியாத சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி அவுடு கிரியேட் மெயில் மெர்ஜி, ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அவுடு கிரியேட் இன் டெம்ப்ளேட், இது ப்ராக்டிக்கல்லையும் வருது, ரெண்டுமே நான் சொல்கிற கொஸ்டின் ப்ராக்டிக்கலையும் வரும். ஸோ ஃபெல் செக் எப்படி பண்ணணும்னா F7 அப்படி கீ யூஸ் பண்ணி நம்ம ஃபெல் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு லெட்ரு எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸாக இது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே? செக்யூரிட் பண்ணுறது, சிக்னேச்சர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து செக்யூரிட்னா நம்ம டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணாமல் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கீஸ், இந்த ஹார்ட் கீஸ் என்னென்ன கீஸ்லாம் வீடியோ டாக்குமெண்ட் ஷார்ட் கீ இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்குது. பார்க்கணும் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3 வரும். இதுதான் பேசிக் ஷார்ட்கட்ஸ், இதெல்லாம் வேர்டில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே? அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ஈஸியாக இந்த ஷார்ட்கட் தெரியும், ஒன்றும் இல்லை கேட்பாங்க இந்த ஷார்ட்கட்ஸு. ஸோ எண்டு கீ ப்ரெஸ் பண்ண நடக்கும், கண்ட்ரோல் பிடிச்சி எண்டு கீ ப்ரெஸ் பண்ண நடக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் பேசிக் ஷார்ட்கட்டு. ஓகே, இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாமே தனியாக கொடுத்துருப்போம். ஸோ அதில் போய் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த கோர்ஸ் மெட்டீரியல், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா. ஓகேவா, அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இப்போ இதில் என்ன கொஷின்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, எல்லா கொஷின்ஸும் இதில் இருக்கும். இவ்வளோ கொஷின் தான் இதில் வந்து கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் இவ்வளோ தான். ஸோ இது வரைக்கும் ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பரில் அந்த கொஷின்ஸ் இவ்வளோ தான், திரும்ப திரும்ப அந்த கொஷின்ஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த கொஷின் தான் உங்களுக்கு கேட்பாங்க, நம்ம சப்ஜெக்ட்குள்ளே தான் அந்த கொஷின் வரும். ஓகே ஓகே, வின்வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வின்வேர்ட், அடுத்து ரைட்டர். இப்போ ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம், அதில் இருக்கிறதுல இல்லை கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் எப்படி ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ரிண்ட் எப்படி, டாக்குமெண்ட் எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது, ஸோ இதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிறது ஃபார்மேட்டிங், அதாவது லெட்டர் போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் பண்ணுறது, பேஜ் செட்டிங் எப்படி பண்ணுறது, இதில் இருக்கிறது தான் இதில் கொஞ்சோண்டு கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அது தெரிஞ்சாலே போதும், நமக்கு எது தெரிஞ்சால் போதும்னா வின்வேர்டு தெரிஞ்சாலே போதும், ரைட்டரை பற்றி எதுவும் கவலைப்படுத்தலை. ரைட்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் வின்வேர்டில் இருக்கிறது ஆன்சரு, ஸோ அதுவே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, சேம் ஆன்சர் தான், இது மாறாது. அப்போ ஓகே, அப்போ யூனிட் 3 எம்எஸ் வேர்டுக்குள்ளே இருக்குது ரைட்டர் அண்டு வேர்டு. ஓகேவா, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு தெரியணும். ஸோ இதெல்லாமே தியரிட்டிக்கலாக உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் பேரண்ட் பேப்பர் ஓரியன்டேஷன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பேஜ் லேவர்ட்ஸ் கேட்பாங்க, ஸ்டெப் ஆஃப் மெயில் மேட்ச் எப்படி பண்ணுறது கேட்பாங்க, ஹெட்டர் ஃபுட்டர்னால் என்னென்னு கேட்பாங்க, எல்லாப்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலாக அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு. ஸோ அவுடு செக் ஸ்பெல், ஸ்பெல்லிங் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ஸ்கோரல் பார், வெர்டிக்கல் ஸ்கோரல் பார், வெரிசேர் ஸ்கோரல் பார் ஒன்று இருக்கும், ஸ்கோரல் பார்னால் இதுதான் இந்த சைடில் தள்ளுறதுல மேலே போகிறது, இந்த ஸ்கோரல் பார் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ஜென்ரலாக வர கொஷின், அது ஜூமிங் பொசிஷன் இது பாருங்கள், ஜூமிங் இங்கே மினிமம் 10, மேக்ஸிமம் வந்து 500, அந்த ஜூமிங் பொசிஷன் எவ்வளோ கேட்பாங்க, மேக்ஸிமம் ஜூமிங் வந்து 500, மினிமம் ஜூமிங் 100, நார்மல் ஜூமிங் 100. ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னா என்ன, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னா என்னது, ஃபைண்ட்னா ஒரு வேறு கண்டுபிடிச்சி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு இதில் மேக்ஸிமம் அவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பேஜ் லேஅவுட்டில் உங்களுக்கு என்ன பேப்பர் ரொட்டேஷன் கேட்பாங்க, லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட், ரெண்டு பேப்பர் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ரெஃபரன்ஸில் எதுவுமே கேட்க மாட்டேன், இன்சர்ட் ஃபுட் நோட் எட் நோட் கேட்பாங்க, இன்சர்ட் ஃபுட் நோட் ஒன்று இருக்குது, எட் நோட் ஒன்று இருக்குது. ஓகேவா, அது ஸ்டெப் ஆஃப் மெயில் மேட்ச் கண்டிப்பாக இது கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு உண்டு, எப்படி வந்து மெயில் மேட்ச் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின் மார்க் வரும். ஓகே, எப்படி ஸ்பெல் செக் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது லாக் பண்ணுறது எப்படின்றது, ஃபைல் லாக் பண்ணணும்னா இங்கே வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ், ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. அதிகமாக மேக்ரோஸ் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ரோட என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டை திரும்ப ப்ளே பண்ணால் அந்த ஒர்க்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். ஸோ மேக்ரோஸ் 2 மார்க்கில் அது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மேக்ரோனா என்னென்னட்டு. ஸோ இது லேவர்ட்ஸ் என்னென்ன லேவர்ட், டைப் ஆஃப் லேவர்ட்னு வேர்ட் அப்படின்னு கேட்டால், ப்ரிண்ட் லேவர்ட்டு, ஃபுல் ஸ்க்ரீன் லேவர்ட், வெப் லேவர்ட், அவுட்லைன் லேவர்ட், ட்ராப் லேவர்ட், இதுதான் டைப் ஆஃப் லேவர்ட்டு. அதுக்கு மேக்ரோஸ் இதில் வர கொஷின் அவ்வளோதான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலும் போதும். மோஸ்ட்லி இது கம்பேர் சொல்கிறது, அதாவது ரெண்டு ஃபைல் டாக்குமெண்ட் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது நமக்கு தெரியணும், அதை எப்படி யூஸ் பண்ணி தெரியணும், இதுதான் நமக்கு அதிகமாக கேட்குற கொஷின்ஸு. ஸோ யூனிட் 3 நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் பார்த்தாலே போதும், ஸோ ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ மேக்ரோஸ்னா என்ன, மெயில் மேஜ்னா என்ன, ஃபுட் நோட்னா என்ன, எடர்னா என்ன, ஃபுட் என்ன, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னா என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் வேர்டு, அப்ளிகேஷன் ஆஃப் வேர்டுனா இது எதுக்காக யூஸ் ஆகுது, ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஓகேவா, இப்போ ஃபார்மேட்டிக்காக இன்சர்ட் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஓகேவா, ஒரு ஃபைல் எப்படி சேவ் ஆக பண்ணுறது, வேறு நேமில் சேவ் பண்ணுறது, எப்படி புல்லட்டர் நம்பரிங் எப்படி இருக்குது, ஹெட்டர் போட்டுனா என்னது, ஸ்பெல் செக் எப்படி பண்ணுறது, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அகைன் பார்த்தா திரும்ப திரும்ப அதே தான் வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அந்த மைல் மேஜோட அட்வான்டேஜஸ் என்ன, கிரியேட் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஹெட்டர் போட்டர்னால் என்ன, திரும்ப திரும்ப அதே கொஷின் தான் உங்களுக்கு இருக்கும், பட் அதே கொஞ்சம் ஃபார்மட் கொஷினே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இது இங்கே பாருங்கள், 2 அட்வான்டேஜஸ் எம்எஸ் பேர்டு, எம்எஸ் பேர்டோட 2 அட்வான்டேஜ். அப்புறம் சேஞ்ச் கேஸ், இதை கேட்டிருக்காங்க நான் சொல்லலை,
இப்போ சேஞ்ச் கேஸ்னால் ஹோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் டைப் ஆஃப் சேஞ்ச் கேஸ் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, அது என்னென்னா இங்கே போய் பிக் பண்ண அவங்க தெரியும், வேறு பிக் பண்ணிட்டு சேஞ்ச் டைப் ஆஃப் சேஞ்ச் கேஸ் இங்கே வரும், இங்கே போய் நீங்கள் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம், சென்டென்ஸ் கேஸ் டூகுள் கேஸ் அப்படி இருக்குது, இதுதான் டைப் ஆஃப் சேஞ்ச் கேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு மொத்தமாக இருக்கிற சப்ஜெக்ட்டு. இதை படித்தா போதும், கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு 14 to 15 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதை மொத்த சப்ஜெக்ட் நல்லா பார்த்துங்க. இவ்வளோ தான் கொஷின்ஸ், இதுக்கான புக்ஸில் நம்ம கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸும். ஸோ ஈஸியாக நீங்கள் படித்து பாஸ் பண்ணலாம், 100% பாஸ் ஆக முடியும். ஸோ இந்த கோர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். இன்கேஸ் ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஸோ இது ப்ராக்டிக்கல் புக்கு அண்ட் ப்ராக்டிக்கல் டெக்கர் ரெண்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணும். ஸோ அதாவது ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் ஃபார்மெட் எய்ம் ப்ரொசீஜர் அவுட் புட்லாம் போட்டு இருக்கும். ஸோ இதுக்கான ப்ராக்டிக்கல் புக்கும் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நமக்கு கீழே லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுங்க. ஸோ உங்களுக்கு கோர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ரெக்கார்ட் நோட்டு தேரி புக்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்டுங்க.